தொடக்கத்துல என்ன நடக்குதுன்னா டேனி வந்து ஒரு இடத்துல இருந்து விழிக்கிறாரு அங்க கால விங்கும் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசிட்டு அப்படியே அந்த காலையில எழுந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜோயியும் ஹேரால் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வேடு இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரோல் மிச்சரை ஹேரோல் என்னன்னா வேற வழி இல்ல பண்ணிதான் அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் ஹேரோல் மிச்சர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க சொல்லிட்ட பிறகு வேடை பத்தி அவங்க கேக்குறாங்க வேடு மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க சோ அதனால அவர் சொல்றாரு வேடுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்றாரு அது உனக்கே தெரியும் அதில் வந்து எப்படியா நம்ம சால்வ் பண்ணோம் தான் நான் அவனை ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜோயி வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வேட் சொன்னா இந்த மாதிரி நீ பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருக்காம நம்ம கம்பெனியை மீட் எடுக்கிறதுக்காக அதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தான் இருக்கும் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க அப்போதான் புது புது அப்டேட் இருந்தால் கண்டிப்பா தெரிய வரும் இதுல யார் யார் முக்கியமான லெவல் ப்ளே பண்ண போறாங்களோ அதை அவங்க அப்படியே தான் ப்ளே பண்றாங்க இல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இருக்கு பாருங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பீட்டர் ஹவரார் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன சீரிஸ் பேர் தான் என் ஃபேஸ் காந்திக்குள்ளே போகலாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் காளன் வந்து சொல்றான் பக்குடம் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அது மூலியமா தான் எல்லாமே நாங்கள் எல்லாரும் இது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ஸ்கூலில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க முக்கியமா கரத்தே குன்ஃபு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து காலின் வந்து எல்லாருந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் பக்குடோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பக்குடோ விசாரிக்கிறாரு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ரீசார்ஜ் பண்ணுறது ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரீசார்ஜ் புரியல அப்படின்னு வந்து அவங்க கேட்டோன்னே என்னன்னா இந்த மாதிரி அயன் ஃபிஸ்ட் வந்து அந்த ஹீல் பண்ணாங்கன்னா அதாவது திருப்பி ரீசார்ஜ் பண்ணோம் அது மூலிமா ஒரு எக்ஸசைஸ் மூலிமா அந்த எக்ஸசைஸ் வந்து பக்குடோக்கு வந்து தெரியும் அதை வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு அது போக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொல்வார் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்குட வந்து ஃபிஸ்ட் கிட்ட சொல்லுவார் டேனி கிட்ட சொல்லிட்ட பிறகு டேனியும் அவருக்கேற்ற மாதிரி இருப்பாரு அப்புறம் பார்த்தா டேனி தானாக பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவர் வந்து பக்குட வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார் அவரே கற்றுப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க அப்படியே விட்டுறாங்க அதுக்கப்புறம் பக்குடா வந்து காலை என்ன போக சொல்றாரு போக சொல்லிட்டோனே இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுகிறாங்க அப்புறம் டேனி கேக்குறாரு இந்த இடம் எனக்கு எங்கயோ பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு வந்தேன் அதே மாதிரி இடத்தான் நானும் இங்க ட்ரைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் பேச்சு போக்கில் என்ன சொல்கிறாருன்னா மேடம்காக எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு எங்க அப்பா அம்மா கொண்டுட்டாங்க சோ அதனால அவங்க பத்தி என்ன தெரிஞ்சவனும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்டோனே அவங்கள வந்து போலீஸ்ல புச்சு குத்துட்டோம் அப்படின்னு வந்து பக்குட வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் பக்குடோ என்ன பண்றாருன்னா அவர் ரூம் கூட்டி போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சைனாவில் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஒரு விஷயம் தந்தது அந்த விஷயத்தை கவர்மெண்ட் மூடி மறைச்சிட்டாங்க அந்த விஷயத்த நான் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சொன்னோன்னே டேனி ராஜா அதை பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியப்படுறாரு என்னென்னா அது ஒரு அயன் ஃபெஸ்ட் அந்த அயன் ஃபெஸ்ட் வந்து அந்த கேட்டை அதாவது பார்த்து காத்துட்ருக்காரு அப்போது டேனி கேட்குறாரு நீ இன்னத்துக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க உனக்கே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாரு கேட்டோடனே அவர் வந்து சொல்கிறாரு நான் நிறைய டோஜோஸ் மானிஸ்டரி இதெல்லாம் வந்து நான் ட்ரைன் பண்ணும்போது அவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மோட்டல் வெப்பன்லாம் ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அது உண்மைன்னு பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அதை தேடி ஓட ஆரம்பிச்சேன் தான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாரு சொல்லிட்ட பிறகு ஸோ அதனால தான் உனக்கு ஹீலிங் பத்திலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேனி கேட்குறாரு அப்போ பக்குடு என்ன சொல்றாருனா நீ என் கூட இரு என் கூட எனக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா நீ என் கூட இருந்தனா இந்த காவோட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடலாம் நம்ம ஒரு புது யுகத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா டேனி வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டுறாரு இப்போ பக்குடா சொல்றாரு காவா மூலயமா பாதிக்கப்பட்ட ஏழு ஸ்டூடெண்ட்ஸை ஏன் தான் வச்சிருக்கேன் அவங்கள நான் மீட்டு இப்ப நல்ல நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா டேனி வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோயி வந்து டேனிக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டேனி வந்து பிக்கப் பண்ணிடுறாரு பிக்கப் பண்ணி இந்த டேனி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஹேரோல் மிச்சல் பேசிட்டவனே அப்ப ஜோய்க்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு கேட்டோன்னே ஆ அவளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஹேரோல் மிச்சல் வந்து சொல்றாரு சரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வல் மிச்சல் வந்து கேட்குறாரு நான் இங்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு நான் அந்த இடத்துல முடிச்சிட்டோன்னே வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்ல நீ முக்கியமான விஷயம் நீ வந்தே ஆகணும் இது நம்ம பிசினஸ் மேட்டர் நம்ம நம்ம கம்பெனி வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு சார் நான் சீக்கிரமா வரதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்போ டேனி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கேவை வந்து நாங்க பிடிச்சிட்டோம் பிடிச்சி ஜெயில ஏதோ அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லிட்ட பிறகு அப்போ அவள் சாவலையா அப்படின்னு வந்து கேட்குறாரு தெரியல பக்குடோ எங்கேயோ வலிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டோன்னே பக்குடோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது ஒரு ரெண்டு மாறி அப்படின்னு வந்து சொல்றாரு சொல்லிட்ட பிறகு சரி ஓகே நீ கேர்ஃபுல்லாரு இவர் வந்து சந்தோஷப்படுறாரு ஹேரோல் மிச்சவர் சந்தோஷப்பட்டு நீ பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க குடிக்கும்போது போது ஜோயி வந்து வேணான்றாங்க அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு அந்த சாம்பியனே வந்து உடச்சு போட்டுறாரு ஸோ அப்போ வந்து சாரி டி சாரி டி செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சமாதானப்படுத்தி திருப்பி இது பண்ணுறாரு ஆனால் ஜோயிக்கு வந்து இதில் ஒரு விஷயம் சந்தேகமாகவே போட்டுகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பக்குடோ சீன் காட்டுறாங்க பக்குடோ என்ன ஏதோ எழுதிட்டு இருக்காரு அந்த டைமில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஹேர்வல் மிஷல் வந்து டேனி வந்து கால் பண்ணியிருக்காரு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான் கன்ஃபார்மாக சொல்லி அது ஆரோல் மிச்சல் அப்படின்னு வந்து கேட்குறாரு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சரி அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து காலின் வந்து வராங்க சரி என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து டேனியை வந்து இவங்க ட்ரூப்பில் சேர்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாங்க அப்போ வந்து காலின் வந்து கேட்குறாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முடியாது அவங்ககிட்ட நான் உண்மை இதெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அதனால் அவங்க அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பக்குடா சொல்கிறாரு சொல்லிட்ட பிறகு அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க அப்போ பக்குடா வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அப்புறம் அனுப்பிச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேனி சீன் காட்டுறாங்க காலேஜ் மிங் இருந்து ஒருத்தன் ஸ்காலர்ஷிப் வாங்கி போயிருப்பான் இல்லையா அவன் வந்து இங்கே தான் இருப்பான் இங்கே வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான் அவன் வந்து டேனி கிட்ட வந்து பேசுவான் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பான் அப்போ வந்து டேனி வந்து பேச்சு போக்கில் என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி ஆஃப் லிமிட்ஸ் அதாவது தடை உள்ள பகுதி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறான் சொல்லிட்ட பிறகு தானி என்ன பண்ணுறான்னா அந்த தடை இருக்கிற பகுதிக்கு வந்து போறாரு போயிட்டு அதுக்குள்ளே போகிறாரு அவங்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு என்னென்னா அங்கே வந்து மேடம் காவை இருக்காங்க ஒரு மானிட்டரில் வந்து தெரியுறாங்க அந்த மானிட்டர்லேருந்து வந்து வந்து பேசுகிறாங்க இவங்க அப்போது நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு நான் உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீ அதை எடுத்துக்கல இப்போ வந்து நீ இவங்க கிட்டே மாட்டிக்கிட்ட உன்னை பிரெயின் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அப்போ உனக்கு புரியாது போக போக புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து டேனி கேட்குறாரு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போ அவங்க ஒரு உண்மையாக சொல்கிறாங்க என்னன்னா நீ எங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ ஒரு ஹேண்டோட சாம்ராஜ்ஜத்துலேயே இருக்க அது கூட உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்டபோது டேனிக்கு தூக்கி வாரி போடுது அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது சைடில் பக்குட வந்துட்டு நீ எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா பக்குட சொல்கிறாரு நான் தான் அவளை அடிச்சு வச்சுருக்கேன் ஒரு விஷயத்துக்காக எங்கள் இனிமேல் அவள் எங்கேயுமே போகமாட்டா எங்கள் கஸ்டடியில் தான் இருப்பா அப்படின்னு வந்து போய் சொல்கிறாரு அப்போ வந்து டேனியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு காலையன் கிட்டே விட்டுடுறாங்க அப்போ டேனி வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நல்ல விஷயத்த காலின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிட்ட பிறகு நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து காலின் வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்கும் போது நான் இதை ஃபஸ்ட்லேருந்தே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நான் சொல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து டேனி சொல்றாரு இன்னும் 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 எதுக்காக ஏன் இப்படி மறைச்ச அப்படின்னு வந்து கேட்குறாரு என்ன விஷயம்னா காலினோ ரொம்ப நாளாக ஹேண்டில் தான் ஒர்க் இருக்காங்க அப்போ வந்து காலின் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து குட் ஹேண்டு அவங்க வந்து பேட் ஹேண்டு அப்படின்னு வந்து ப்ரூ ப்ரூவ் பண்ணுறாங்க அது என்ன குட் ஹேண்டு பேண்டாடு ஹேண்டு கெட்டவங்க தான் அப்படின்னு வந்து டேனி வந்து சொல்கிறாரு காலின் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் நல்ல ஹேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து டேனி வந்து காலின் இங்க வந்தோட மனசை ரொம்ப புண்படுத்துறாரு அவர் தான் ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாரு அவன் சொல்லி தான் என் கூட படுத்தியா அப்படின்ற மாதிரி பேசுறாரு பேசுகிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நான் உன்னை அந்த ரொம்ப ஃபஸ்ட்டுலேயே பிடிச்சிச்சி ஆனால் நான் தான் எதுவுமே வெளியே காமிச்சிக்கல அதுக்கப்புறம் வந்து அப்போ எப்படி நீ எனக்கு பிடிச்சிது அப்படின்னு வந்து கேட்குறாரு அயன் ஃபிஸ்ட்டு தெரிஞ்ச பிறகு பிடிச்சதா இல்லை அது முன்னாடியே பிடிச்சி தான் வந்து கேட்குறாங்க அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நம்பாமல் என்னை நல்லா ஏமாத்துறீங்களே எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு அப்போ காலின் வந்து சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டே இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீ நம்பியிருக்கவே மாட்டேன் என்னை ஃபஸ்ட்டே எதிரியாக தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நீ வளர்ந்த இடம் அப்படி மானஸ்டரியில் வளர்ந்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஏமாத்துறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு அதே டைம்ல பக்குடோ என்ன பண்றாருனா போய் பாக்குறாரு பாத்துட்டு ஒரு டீலிங் பேசுறாரு என்னன்னா இந்த மாதிரி நான் தான் பக்குடு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டேனி உங்களை பத்தி சொன்னா அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு சொல்லிட்ட பிறகு அவர் வந்து சொல்றாரு நான் உங்ககிட்ட ஒரு டீலிங் பேசலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு வந்து அவர் கேட்டு வர மேடம் காவது வந்து எல்லாமே எந்த ஆயிடுச்சு இனிமேல் நான் சொல்றதா சட்டம் அந்த மாதிரிலாம் பேசுறாரு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்னன்னா இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக சுற்றலாம் அந்த மாதிரி நான் ஒரு ஆஃபர் தரேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டோன்னே அவர் அப்படியே சிரித்த முகத்தோடையே அப்படியே இருக்காங்க அப்படியே அது சீன் கட் ஆகுது அதுக்கப்புறம் டேனி என்ன பண்ணுறாருனா அந்த மேடம் கிராமம் பார்க்குறதுக்காக திருப்பியும் போகலான்னு பார்க்குறாரு போகும்போது அந்த எல்லாம் டோர் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆகிருக்கு ஸோ அதனால போக முடியல அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் ஒரு வழி இருக்கும் அந்த வழியிலேருந்து ஓப்பன் பண்ணி போகிறாரு போகும்போது யாரோ வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த மொட்டை வந்து பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் டேனி அந்த டிரைனேஜ் சொல்லியா உள்ள வெளில வராரு வெளில வந்து பார்த்தா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஃபுல்லா வந்து டேனி அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு என்னன்னா டேமினி எங்க போறாரு மிச்சல் எந்த இடத்துல இருக்காரு என்னென்ன நடக்குதோ அது ஃபுல்லா மானிட்டர் பண்றது தான் ஃபுல் வேலையே அந்த இடத்துல தான் நடக்குது அங்க யாருமே இல்லை டேனி அதை பார்த்துட்டோன்னே சம வெறுப்பாயிட்டு காண்டாயி அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து உடச்சு போடுறாரு அப்ப பக்குட வந்து சொல்றாரு தப்பு பண்ணிட்டேன் டேனி இது நீ வந்து கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போடுறாங்க அந்த சண்டையில பக்குடா வந்து லைட்டாக அடிக்கிறாரு அப்போ டேனி காண்டாயிட்டு பக்குடாவே அடிச்சிடறாரு அடிச்சுட்டு அங்கேருந்து போக பாக்கிறாரு யாரோ ஒருத்தவங்க வந்து தடுக்க பார்க்குறாங்க ரெண்டு பேர் அப்போ வந்து அந்த மொட்டை வந்து தடுக்கிறான் அந்த மொட்டை வந்து அந்த ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு அவனை காப்பாத்துறான் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது யாருன்னா டேனியோட ஃப்ரெண்டு நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாரு அப்படியே அவங்க அப்படி பேரும் ஓடுறாங்க அதுக்கப்புறம் ஹார்வல் மிச்சல் என்ன பண்றாருனா அந்த ஒரு மெயில் பண்ணியிருப்பாங்களா இவங்களை கம்பெனி விட்டு தூக்கிட்டு இருப்பாங்களா அவங்க போய் பாக்குறாரு அந்த ஹெட்ட அவரை போய் பிளாக்மெயில் பண்றாரு என்னன்னா உன் பிள்ளைய நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாரு நம்ம பசங்க தான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொருள் சரி நான் என்னதான் பண்ணி தொலைணும் அப்படின்னு வந்து அவன் கேக்குறான் நீ செத்துறது தான் ஒரே வழி கம்ப்யூட்டர் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு சொன்ன பிறகு ஐயா நான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அவரே எடுத்து எடுத்து சுட்டுறாரு அவனை சாப்பிடுன்னு சொல்லிடுறாரு அப்போ டேவஸை டேனி வராங்கன்னா ஓடி இருக்காங்க வரும்போது டேவஸ் வந்து கேட்குறாரு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டேவஸ் ஆச்சரியப்படுறாரு அப்போ வந்து டாவோஸையும் டேனியை வந்து சுற்று போடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சு சண்டை போடுறாங்க ரெண்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சாக அதுவும் ஒரு சின்ன சந்தில் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சு போட்டு அங்கேருந்து வெளில போகும்போது அப்போ வந்து அங்கே அங்கே வெளில அலாரம் அடிக்குது அலாரம் அடிச்சோன்னே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓடி வந்துடுறாங்க அப்போ வந்து இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அங்கே இருக்கிற வழி இருந்தால் அதை நான் கொஞ்சம் நேரம் சாகுபிடிக்கிறேன் நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு அப்போ வந்து அப்போ பக்குடோ வரான் பக்குடோ வந்துட்டு ஏதோ கையில வச்சுட்டு இருக்கான் இப்போ தப்பிச்சு போகும்போது அங்க ஒருத்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பாள் அந்த பையன் வந்திருப்பான் வந்துட்டு தடுக்க பார்ப்பான் அப்போ வந்து பக்குடோ வந்து என்ன பண்ணுவானா அந்த மிஸ்டீரியஸ் வெப்பனை வந்து டேனிய வயிற்றுலேயே குத்திடுறான் அவர் குத்திட்ட அவர் வீக் ஆயிடுறாரு அதுக்கு அந்த கேட் வந்து பிளாக் ஆகிருக்கு இரும்பு கேட்டு அது உடை அப்படின்னு வந்து டாவர்ஸ் வந்து சொல்றாரு ஆனா டேனியால் முடியல அயன்பீஸ் வந்து உணரவே முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல டேனிக்கு அப்போ வந்து அங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துறாங்க அப்போ வந்து பக்கூடோ வந்து சொல்றாரு என்னன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் அப்படின்றாரு அதுக்கப்புறம் டாவோஸும் டேனியோ என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை பயங்கரமாக போடுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாங்க அவங்களால முடியல இருந்தாலும் அவர் அடித்து போட்டுகிட்டே இருக்காரு இந்த டைமில் காலின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இது வந்து உடச்சி போட்டுட்டு கதவை திறந்து விட்றாங்க திறந்து விட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் வெளியில் ஓடுறாங்க இதை வந்து டேனி பார்க்குறாரு அப்போ புரியுது டேனிக்கு இவளுக்கு நம்ம இன்னும் பாசம் இருக்கிற நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு புரியுது டேனியும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு காலின் வீங்கம் அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க டேனி வந்து பாக்குறாரு காலின் ஓடுறது அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க வெளியே போயிடுறாங்க அப்புறம் பக்குடோடு என்ன பண்றாங்க அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கின பையன் அவங்க காலை வந்து உடச்சி போட்டுருப்பாங்க அப்போ வந்து அவரை வந்து பாராட்டி இவனை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்கப்படுத்துறாங்க பேர் என்ன தெரியுமா இங்க பேர் பாயஜன் தலாட்டு ஜோயி வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்த மாதிரி போர்டில் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோட ஹெட் வந்து செத்து போயிட்டாரு சோ அதனால வேற வழியே இல்ல நீங்க எங்களை தான் எடுத்தாகணும் நாங்க தான் ரேண்ட் கம்பெனி ஓனர்ஸ் ஸோ அதனால் நீங்கள் எடுத்து தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போர்ட் மெம்பர்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒத்துக்கிறாங்க அப்புறம் இவங்களையும் ஓனர் ஆக்கிறாங்க திருப்பியும் இவங்க இவங்களோட பதவியெல்லாம் திருப்பி வந்துச்சு கைக்கு அந்த சந்தோஷத்தை ஹேரோல் மிச்சலும் ஜோயும் வந்து கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு இருக்கும் போது அப்ப வந்து ஜோயி வந்து கேட்குறா இந்த சாவு வந்து ஒரிஜினல் தானா இல்ல நீங்க ஏதாவது செட்டப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது என்ன நீ இப்படி பார்த்து கேக்குற அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து போய் சொல்றாரு அப்புறம் காலையினோ வந்து பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க அப்புறம் வந்து டேனியோ டாவோஸும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம போனோம் இரு அப்படின்னு வந்து சொல்றாரு டாவோஸ் அப்ப வந்து டேனி சொல்றாரு இரு என்னால் முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம இப்போயே போனோம் இது வந்து ஹீல் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணும் கண்ணான்னு வந்து ரொம்ப நேரம் திறந்துருக்காரு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்போ வந்து சொல்கிறாரு எப்படி நம்ம அதுக்குள்ளே அப்படின்னு வந்து கேட்குறது ஆவாஸ் வந்து சொல்கிறாரு ஒரு நாள் நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன் எங்கள் யாருக்குமே தெரியல சரி நீ வருவேன்னு பார்த்தா நீ வரவே இல்லை ஸோ அதனால தான் நாங்களே தேடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறது தான் என் முதல் வேலையை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க இந்த மாதிரி எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேன் நீங்க மறக்காம கே கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப இதுல இல்ல இருக்க முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்றேன் என்னன்னா டாவர்ஸ் வந்து யாரு டாவர்ஸ் வந்து அவங்க கூட அதாவது டேனி கூட இருக்கிற அதாவது மானிஸ்டரியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க இவரும் வந்து அயன்ஃபிஸ்டாக ட்ரைனிங் எடுத்தவரு தான் ஆனா இவருக்கு வந்து அந்த பவர் கிடச்சிருக்காது அது டேனிக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க ஸோ அதனால தான் டேனிக் வந்து அந்த பவர் கிடச்சிருக்கும் அதனால ஆனாலும் இவர் வந்து அவருக்கு பிரதர் மாதிரி அதுதான் இவரோட கதை அப்புறம் காலன்விங் சீன் விங் வந்து எப்படி சாதாரண வந்து காப்பாற்றுனாங்க அது எப்படின்னா பக்குட வந்து குத்தும் போது விங் வந்து பாத்துடுறாங்க அதனால பக்குட அதை தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது ஸோ அதனால வந்து டேனிக் வந்து ஹெல்ப் பண்றாங்க ஃபுல்லா ஆனா டேனிக் வந்து அது புரியாது போக போக தான் உங்களுக்கு எல்லாம் கதை புரியும் சரி நீங்க லெவன்த்து பாட் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ரெஃபர் பண்ணுங்க ஆ எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் எரியானா தான் எல்லாருமே பண்ண முடியும் ஸோ ஷைனிங் ஆஃப் கே கே பாய்